நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் 21 நாட்கள் நீட் தேர்வு எதிர்ப்பு, தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு, மாநில உரிமை மீட்பு பரப்புரை பெரும் பயணத்தின் நிறைவு நாள் சிறப்பு பொதுக்கூட்டம் நேற்று மாலை சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வைகோ, மேயர் பிரியா உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், இதுகுறித்து தேவையற்ற வதந்திகளோ அச்சுறுத்தலோ ஏற்படுத்துவதற்கான நேரம் இதுவல்ல என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை புறநகர் பகுதிகளில் தக்காளி விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்வு எழுதும்போது மாணவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் பிறந்தநாள் தினம் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரித்து வந்த நீலகிரி மாவட்ட நீதிபதி சஞ்சய் பாபா மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 6 முதல் 12 வயதுடைய குழந்தைகளுக்கு கோவாக்சின் தடுப்பூசி போட மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாடு அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர்களுடன் நாளை நடைபெறும் காணொலி ஆலோசனைக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்கிறார். கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் பூஸ்டர் தடுப்பூசி போட வேண்டுமா என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. பருவகால மாற்றங்கள் கவனிக்கப்படாமல் போனால் 2030 ஆண்டுக்குள் ஒவ்வொரு ஆண்டும் 560 பேரழிவுகள் ஏற்படும் என ஐநா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுக்கு இணைந்திருங்கள் செய்தி அரசல் டிவி 360.